ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அம்மா செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலையில் சுருள் கொழுக்கட்டை செய்ய போகிறாங்க. அதாவது வாழை இலையை வச்சு அம்மா சுருள் கொழுக்கட்டை. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஆதரவாக இருக்கும், ஆர்வமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட்டு இது. கம்பு, பச்சரிசி மாவு, தேங்காய், முந்திரி பருப்பு, ஏலக்காய், வெல்லம், இதெல்லாம் வச்சு நம்ம அம்மா டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் செய்ய போகிறாங்க. அதாவது யாருமே இந்த மாதிரி செய்யலை, அம்மா செய்ய போகிறாங்க. எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நம்ம வீடியோக்காக புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரத்து குருத்து இலையை நம்ம அறுத்து எடுத்துக்கலாம். வாழை மரத்து குருத்து இலை தான் நல்லா சுருளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் வந்து அம்மா திருவி எடுத்து வச்சுருக்காங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு நல்லா அரைச்சி நைஸாக வச்சுருக்காங்க. வெல்லம் இங்கே பாருங்கள், இது வெல்லம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிறு வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, ஏலக்காயை நுணுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கம்பு அம்மா சளிச்சு புடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, கம்பு மட்டும் நம்ம குறை குறப்பாக நம்ம அரைச்சி மிக்சியில், மிக்சி ஸ்டாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் நமக்கு வாழை இலை நல்லா சுருள் வாழை இலை வேணும் நமக்கு. இங்கே பாருங்கள், வாழை இலை சுருள் வாழை இலை நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே புதுசாக பார்க்குற சகோதர சகோதரர்கள், நண்பர்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ பூரா நமக்கு ஆர்வமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அம்மா எப்படி வறுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அம்மா கம்பு மாவை எப்படி அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கம்பை வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், குறை குறப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கம்பு மாவை மட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அம்மா ரெடி பண்ணுறாங்க. தேங்காயில் வந்து கம்பு மாவை போடுறாங்க ஃபஸ்ட்டு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நமக்கு வாழையில் சுருள் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு அம்மா செய்கிறாங்கன்னு தெரியும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்தாங்க, அரைச்சி அதை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வறுத்து வச்சுருந்த பச்சை பயிரை அம்மா போடுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு சர்க்கரை அது போடுறாங்க அம்மா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை உடச்சி போடுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நுணுக்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காயை போட்டுக்கலாம், அதிகமாக நுணுக்கிடாதீங்க. ஏலக்காயை மீடியமாக அப்படியே தட்டி அப்படியே நுணுக்கி எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதானம்மா, எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்படிமா, நிறைய ஊற்றணுமா எப்படி? தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிறு, நெக்ஸ்ட்டு என்னம்மா, வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு, தேங்காய், இதெல்லாம் போட்டு அம்மா செஞ்சுருக்காங்க. நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சின்ன குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறீங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ வரும் நம்ம சேனலை, வில்லேஜ் லைஃபிங் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த அளவுக்கு நல்லா கெட்டி பார்த்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம மாவு அம்மா இந்த மாதிரி உருட்டி உருட்டி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்க நிறையா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே புதுசாக பார்க்குற சகோதர சகோதரிகள், நண்பர்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் லைஃபிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணுது. அம்மா நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கட்டும், ஃபைனலாக நம்ம சாப்பிடும், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக வாழை இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சுருள் சுருளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக வாழையிலையை, ஒரு முழு சுருள் வாழையிலையை நம்ம இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வாழையில் சுருள் இலை கொழுக்கட்டை வரும் நல்லா நமக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம முழு இலையை வந்து கிழித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பிடிச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த கொழுக்கட்டை உருண்டை உண்டியாக வச்சுருந்தத நீட்டு போக்கில் இந்த மாதிரி வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த பாருங்கள், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், வாழையிலேயே சென்ட்ராக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுருட்டி எல்லாத்தையும் அழகாக எடுத்துக்கலாம் பக்குவமாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அழகாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சுருள் சுருளாக சுருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்த நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். வாழையிலேயே சுருள் வாழையை ரெண்டாக கட் பண்ணி நம்ம வச்சு ரெடி பண்ணுறாங்க. தண்ணி அதிகமாக போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மீடியமான தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. நல்ல நல்ல ஒரு ஒரு ரெசிபியில் நம்ம தினமும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தட்டி ரெடி பண்ணிக்கலாம். பட்டைய அகலத்தில் தட்டி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலமாகவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக இருந்ததுன்னா மாவு வந்து அங்கங்கே கீழே கொட்டும். வாழையிலையை வந்து நம்ம கட் பண்ணி அகலமாக எடுத்துக்கலாம். ஒரு 4 இன்ச் அளவுக்கு அகலமாக எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அழகாக சுருள் பண்ணிக்கலாம். நமக்கு வாழையில் சுருள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதில்லை, அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இங்கே பாருங்கள், அம்மா ஒன்றுமே கஷ்டப்படுறாங்க.
பாருங்கள். நம்மளும் கொஞ்சம் ரெடி பண்ணி பார்ப்போம் அம்மாவுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் அம்மா கொஞ்சம் வேலை செஞ்சாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் வேலை செய்யுங்க, அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சு இங்கே பாருங்கள், மாவு இருக்கு பாருங்கள், அழகாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வச்சு தச்சு அம்மா வேலை செய்கிறாங்கன்னா வீட்டில் நீங்களும் கொஞ்சம் அம்மாவுக்கு உதவி பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழையிலே சென்டராக அப்படி கட் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இப்படி கட் பண்ணி தான் நம்ம அதை ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படி இருக்குன்னா கட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கணும் தான். அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கும் ஆதரவாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக தட்டி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு அம்மா அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி, ஆனால் ஃபஸ்ட் டைம் யாரும் இது வரைக்கும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். வாழையில் சுருள் கொழுக்கட்டை, இந்த மாதிரி நம்ம கம்பு மாவு, பச்சரிசி மாவு, பச்சை பயிறு இதெல்லாம் வச்சு யாரும் ரெடி பண்ணலை. முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில், இங்கே பாருங்கள், இதே இருக்க பாருங்கள், முந்திரி பருப்பு போட்டிருப்பாருங்க. நல்லா டேஸ்டியான ஒரு ரெசிபி, குழந்தை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குற நண்பர்கள் சகோதர சகோதரிகள், அடுத்தடுத்து வீடியோ போட நமக்கு ஆர்வமாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அழகாக ரெடி பண்ணி ரவுண்ட் ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அம்மா எப்படி அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழையில் சுருள் கொழுக்கட்டையே அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எப்படி அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அழகாக சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அம்மா. இங்கே பாருங்கள், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது, அதனால் நம்ம சிலிண்டரில் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இட்லி பானையில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி கொத்த வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சுருள் வாழையில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வச்சு ஒரே இட்லி கொத்து மூடியில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள் சகோதர சகோதரர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அம்மா செய்கிறாங்க எப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறை நிறை ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தது சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்குவமாக அழகாக. அம்மா அடிக்கிட்டாங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி முடியை போட்டு மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அடுப்பை ஹீட்டாக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் நம்ம அடுப்பை நல்லா எரிய விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக கேட்பீங்க, என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் செய்கிறாங்க அம்மா அப்படின்னு. மழை லைட்டாக தூறிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில். உங்கள் ஊரில் மழைலாம் தூறுதுங்களா, மழை பெய்யுதுங்களா பார்த்து சொல்லுங்கள். அதனால் வெளியில் நம்மளால் அடுப்பு பற்ற வைக்க முடியல, அடுப்புலாம் அம்மா நனைஞ்சின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம சிலிண்டரில் ரெடி பண்ணிட்டோம் ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இட்லி பானையில் ஆவி ஊற்றி பாருங்கள். ஆவி வந்துச்சு, அம்மா வெந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எப்படி ஆவி ஊற்றி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆவி ஊற்றி பாருங்க. அம்மா சொன்னாங்க வெந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. வாங்க அதை எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா எடுக்கிறாங்க பாருங்கள். டேஸ்டியான ஒரு ரெசிபி நமக்கு தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க, மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சத்தான ஒரு ரெசிபி இது, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைகளுக்கு சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு கொடுங்க, நல்ல ஒரு ரெசிபி. அப்படியே புதுசாக பார்க்குற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக ஹீட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆவி பார்க்குது பாருங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக டேஸ்டான ஒரு ரெசிபி, மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க மறக்காமல். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, கம்பு வச்சு அம்மா செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, மறக்காமல் சின்ன குழந்தைகளுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரெடி பண்ணி கொடுங்க வீட்டில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆறட்டும், ஆறினோடனே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ரெடி பண்ணிட்டாங்க வாழையில் சுருள் கொழுக்கட்டை. வாங்க எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க செம்மையாக சுடுது ஃப்ரெண்ட்ஸ். சார் இங்கே பாருங்கள், மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக சுடுது வேறு, செம்மையாக இருக்குது. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ பொருள் நமக்கு ஆதரவாகவும் இருக்கும், ஆர்வமாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.